பிஎஸ்எஸ்எம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் நிதின் முரளிதரன், துபாயிலிருந்து பேசுகிறேன். ஸோ நான் என்னோட இந்த தியானம் அனுபவத்தை பற்றி, அந்த ஜேர்னியை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 2 மாதமாக வந்து நான் இந்த தியானம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றியும், நான் எப்படி இந்த தியானத்துக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு 2012 ஒரு நல்ல காலேஜில் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றேன், ஒரு நல்ல கம்பெனி. பட் அங்கே போயிட்டு அந்த ஒரு கியூபிக்கலில் உட்காந்ததுலேருந்து என்னென்னா எனக்குள்ள ஒரு திங்கிங், லைக் நீ என்ன பண்ண வந்திருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன் லைஃப் பர்பஸ் என்ன, இதுதான் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேருந்து யாரோ ஒரு க்வெஷ்சன் கேட்டுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. லைக் என்னால் வந்து என்னோடய ஜாப்லேயும் வந்து 100% கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியல, எனக்கு என் ஜாபும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, லைக் என்னால் எதுலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே ஆக முடியல. சரி ஓகே, ஜாப் தான் வந்து பிரச்சனையா, அப்போ பிஸ்னஸ் ஏதாவது ட்ரை பண்ணால் நான் ஹாப்பியாக இருப்பேனா, அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் ஸ்விட்ச் பண்ணால் நல்லா இருப்பேனான்ட்டு நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் எனக்கு என்னமோ வந்து எதுலேயுமே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரியே தெரியல. இதனாலேயே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து ரொம்ப எனக்கு லைக் நான் வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்துட்டு 2012 பாஸ்ட் அவுட்னா, என் கூட படித்து முடித்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு அவங்க லைஃப்பில் வந்து இதுதான் வேணும் அப்படின்னு தேடிட்டு போயிட்டே இருக்கும்போது நான் மட்டும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டக்காகி நின்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், லைக் எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியலையே, வாட் இஸ் மை லைஃப் பர்பஸ், என்ன எனக்கு இது எதுவுமே சந்தோஷம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன். அப்போ வந்துட்டு இந்த ஒரு 6 இயர்ஸ் வந்து நான் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தபோது திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து யூடியூப்பில் உங்களோட லைஃப் பர்பஸ் தெரியணுமா, தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். தட் ஹேப்பன் டு பி ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரம் பிஎம்சி தமிழ். ஸோ அது போய் பார்த்த உடனே வந்து மேலே வந்து அவங்களோட டேக்கில் வந்துட்டு இலவசமாக தியானம் கற்றுக்கணுமா, ப்ளீஸ் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஓகே எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னோடய லைஃப் பர்பஸ் தெரிஞ்சுக்கணும், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற ஏதாவது விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் தெரியல, சரி நான் ஏன் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஐ சென்டம் எ மெசேஜ், இட் வென் டு பிஎம்சி கால் சென்டர். அங்கேருந்து வந்து எனக்கு 2 மாஸ்டர்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க, அதில் ஒருத்தங்க வந்து ஜெயஸ்ரீ மேம். ஸோ அவங்க கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வந்து ஆனாபான சக்தி தியானம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து வெறும் உங்கள் மூச்சை மட்டுமே கவனிங்க, உங்கள் லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் இது கேட்ட உடனே என்னோடய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னென்னா, மேம் நான் இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும், அவர் நீங்கள் எங்கிட்டருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் நான் குவெஷனாக கேட்டேன். அவங்க வந்து உடனே வந்து இல்லைப்பா, நீ என்னோடய பையன் மாதிரி, அதனால் தயவு செஞ்சு வந்து நீ மெடிடேட் மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்ன உடனே ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். ஆக்சுவலி என்னென்னா நான் வந்து மெடிடேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, பட் இருந்தாலும் வந்து அவங்க இவ்வளோ எஃபர்ட் எடுத்து என்னை மெடிடேட் பண்ணுங்க மட்டும் சொல்கிறாங்களே, ஸோ நான் கண்டிப்பாக வந்து இந்த மெடிடேஷன் ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன். தி ஃபர்ஸ்ட் ஐ திங்க் அது வந்து ஒரு பௌர்ணமி நினைக்கிறேன், ஐ மீன் ஆன் அக்டோபர் 1st நினைக்கிறேன் நான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, ஈவினிங் வந்துட்டு பத்ரிஜி அப்படிங்கிற ஒருத்தரோட மியூசிக் மெடிடேஷன் இருக்குது, பத்ரி சாரோட மியூசிக் மெடிடேஷன் இருக்குது, நீங்கள் அதை ஜாயின் பண்ணி மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு அது வரைக்கும் பத்ரிஜினா யார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நான் வந்து மெடிடேட் பண்ணேன். இட் வாஸ் நாட் டிஃபிகல்ட், ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருந்தது. அண்ட் மோரோவர் வந்துட்டு என் மைண்டில் வந்துட்டு என்ன இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் மட்டும் இருந்துக்கிட்டே இருந்தது. சரி நமக்கே வந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணி வாலண்டியராக வந்துட்டு மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு இந்தளவு வந்து நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி தமிழோட டோட்டல் சேனல்ஸ் போய் பார்த்தேன், அவங்களோட யூடியூப் வீடியோஸ் அவங்க என்ன ஒர்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா ஒரு டோட்டலான ஒரு நியூ டைமென்ஷனே வந்து எனக்கு க்ரியேட் ஆன மாதிரி இருந்தது. லைக் எப்படி வந்து ஒரு ஸ்கூல் பையன் வந்துட்டு ஒரு காலேஜுக்கு போனால் எல்லாமே புதுசாக பார்ப்பானோ, அதே மாதிரி வந்து எனக்கு டோட்டலாக வந்து ஒரு புது புது விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட சேனல்ஸில் இருந்தது. லைக் என்னென்னா நிறைய பேர் வந்து அவங்களோட தியான அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, லைக் நிறைய பேரோட லைஃப்பில் வந்து அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் இவ்வளோ பெரிய ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியெல்லாம் போயிட்டுருக்கு, பெரிய பெரிய விஷயங்கள் கார்ப்பரேட்ஸ் எல்லாம் இருக்கும்போது இவங்க எப்படி வந்து ஒரு ஈஸியாக வந்து தியான, அதாவது உங்கள் மூச்சு மேலே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னால் நம்பவே முடியல.
பட் அட் த சேம் டைம் வந்து என்னென்னா என்னால் நம்பாமலும் இருக்க முடியல. லைக் வந்து என்னோடய உள்ளுணர்வு வந்து என்னென்னா இல்லை இல்லை இது நீ வந்து விடாத, இதுதான் வந்து உனக்கு நீ தேடிக்கிட்டு இருந்தது அப்படின்னு என்ன சொல்லிகிட்டு இருக்க இருந்த மாதிரியே இருந்தது. அண்ட் தென் நான் வந்து ஒரு பிஎம்சி தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்லி பிரதீப் விஜய் சாரோட ஒரு வீடியோ பார்த்தேன். மேபி என் அவ வீடியோஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட், அதாவது அந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த நான் வெஜிடேரியனிசம், அதாவது இந்த எப்படி எதுக்காக வந்து நம்ம வந்து ஃபியர் அண்ட் ஆன்சைட்டியான ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் அந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே வந்து ஐ பிகம் எ வெஜிடேரியன். இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு சிக் நான் வந்து ஒரு டைஹார்ட் நான் வெஜிடேரியன். எனக்கு வந்து நான்வெஜ் இல்லைன்னா நான் அதை சாப்பிடவே மாட்டேன் டெய்லியும். பட் அந்த ஒரு வீடியோ அந்த ஒரு மணி நேரத்துலேயே வந்து ஐ பிகம் எ வெஜிடேரியன். அண்ட் இதை வந்து என்னோடய வைஃப் கிட்டேயும் நான் சொன்னேன். அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் தென் அவங்களும் வந்துட்டு நான் வெஜிடேரியனாக இருந்தவங்க வெஜிடேரியனாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. லைக் ஒரு மணி நேரத்துலேயே வந்து என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இன்னுமே எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகி நான் அவங்களோட நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். லைக் அதில் வந்து என்ன அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு அந்த பத்ரிஜி சார் அப்படிங்கிற ஒருத்தர் பற்றி நான் கேள்விப்பட்டேன். லைக் என்னென்னா நார்மலி வந்து ஒரு எந்த ஒரு ஆர்கனைசேஷன் லீடர்ஸும் வந்து லைக் எல்லோரும் அவங்களும் டிபெண்டாக இருக்கணும், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. நம்ம அப்படி தானே நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து இவர் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு லாஜிக்கல் மைண்ட்லேயும் இருந்துட்டேன். பட் கோயின்சிடென்ட்லேயும் வந்துட்டு நான் அவரோட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து என்னன்னா நான் உங்கள் குரு கிடையாது, உங்கள் சுவாசம் தான் உங்கள் குரு அப்படின்னு வந்து அவர் பேசுறது கேட்டுட்டு ஐ வாஸ் வெரி மச் ஷாக்ட். என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நடத்துகிறாங்க, அதில் வந்து இவர் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு குரு கிடையாது, நீங்கள் என்ன கும்பிட வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படின் போது ஐ வாஸ் வெரி மச் ஷாக்ட். அவருக்கே வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய ஞானம் என் அறிவு இருக்குது அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. லைக் என்னென்னா மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிற புக்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவர் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் எல்லா மாஸ்டர்ஸோட புக்கும் படிக்கணும், எல்லா விதமான புக்ஸும் படிக்கணும், எல்லா விதமான நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது வந்து என்னை ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். சரி, இது வந்து ஒரு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு 100% நான் நம்பலாமா இல்லை இதுதான் என்னோடய கரெக்டான பாத்தா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து என்ன அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு கீச்செயின் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணார். அந்த ஒரு கீச்செயின் வந்து நான் ஃபர்ஸ்ட் 2 டேஸ் நான் பார்க்கவே இல்லை. திடீர்னு அடுத்த நாள் வந்து எடுத்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா அதில் வந்து ஒரு பிரமிட் இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்களோட ஒரு ஆர்கனைசேஷன் பேரும் வந்துட்டு பிஎஸ்எஸ்எம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி. எனக்கு வந்திருக்கிற கிஃப்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிரமிட். ஸோ அப்போவே வந்து எனக்கு நான் யோசிச்சது என்னென்னா என்னமோ நான் போகிறது கரெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு எப்படியோ வந்து சிக்னல் பண்ணுது அப்படின்னு நான் நம்ப ஆரம்பித்தேன். கண்டிப்பாக வந்து நான் இனிமேட்டு இதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஐ டோட்டலி டிசைடட். நான் அன்னையிலேருந்து வந்து கண்டினியூஸாக நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃபேமிலி லைக் என்னோடய வைஃப் என்னோடய அப்பா அம்மா இன்லாஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் சொல்ல ஆரம்பித்தேன். நான் சொன்னதை மதித்து அவங்களும் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குமே புரிஞ்சுது இதில் வந்து என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து க்யூரியஸாக இப்போ நம்ம பிஎஸ்எஸ்எம்மோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் என்ன அப்படின்னா இந்த பிஎஸ்எஸ்எம் அவங்களோட சேனலில் அந்த பிஎம்சி குளோப் தமிழ் சேனலில் வந்துட்டு மேலே வந்து லைக் உங்களுக்கு மெடிடேஷன் கற்றுக்கணுமா ஃப்ரீயாக எங்களுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன டேக்லைன் வந்துட்டு என் லைஃபை மாற்றிருக்கு, என்னை சுற்றி இருக்கிற 10 பேரோட லைஃபை மாற்றிருக்கு அப்படின்னா அப்போ இத்தனை பேரோட லைஃபை வந்து இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அவங்களோட போய் இவ்வளோ பேர் போய் எப்படியாவது ரீச் பண்ணணும்னு நினைக்கிற அவங்களோட மோட்டிவ் வந்து எவ்வளோ வந்து தேங்க்ஸ் சொன்னாலும் வந்து தகும். இன் அடிஷன் டு இட் வந்து பிஎம்சி தமிழில் எஸ்பெஷலி லைக் மாஸ்டர் லைக் அனிருத் சார் அண்ட் சூர்யா மேம் அண்ட் ஜெயஸ்ரீ மேம் இவங்கெல்லாம் வந்து நம்ம என்னைக்கு எப்போ டவுட் கேட்டாலும் வந்து உடனே வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. லைக் என்னென்னா நாம் நல்லா வளரணும், நாம் வந்து இது நிறைய கற்றுக்கணும், நாம் நிறைய பேருக்கு இதை ஹெல்ப் பண்ணணும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க தன்னைத்தானே வந்து இதுக்கு அர்ப்பணிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் எஸ்பெஷலி நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இப்போ இந்த ஒரு 2 மந்த்ஸ்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோடய லைஃப் வந்து ஒரு எக்ஸ்டென்ட்லேருந்து இன்னொரு எக்ஸ்டென்ட்டுக்கு வந்துட்டு டைமென்ஷன் மாறி இருக்கு அப்படின்னா பிஎம்சி தமிழ் பிஎம்சியில் இருக்கிற இத்தனை மாஸ்டர்ஸ் இத்தனை வருஷமாக மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கிற மாஸ்டர்ஸோட லைஃப் வந்து எந்த அளவு ஹாப்பியாக இருக்கும்
அப்படின்னு எனக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சது. நான் இன்கேஸ் வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டேனோ அப்படின்னு கூட நான் ரொம்ப யோசித்தேன். பட் மேபி நான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக ஸ்பெண்ட் பண்ண அந்த 6 இயர்ஸ் தான் வந்து இப்போ வந்து என்னை வந்து ஒரு 100% ஒரு பயங்கர ஒரு ப்ரொபல்ஷனாக வந்து இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிறதுக்கு வந்து என்னை உந்துது அப்படின்னு நான் இப்போ நான் நம்புகிறேன். அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு எல்லோரும் தியானம் பண்ணுங்கள், தியானத்தை நிறைய பேருக்கு கற்றுக் கொடுங்க, நிறைய பேரோட லைஃபை மாற்றுங்க, நம்ம பூமியை வந்துட்டு ஒரு தியான பூமியாக மாற்றலாம். தேங்க்யூ ஸோ மச். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.